சார் வணக்கம் சார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா வீடுபட்டி ஒன்றா சார். இந்த தார் ரோட்டில் தான் இடம், அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை பாருங்கள். இது அப்பையிலேருந்து நான் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்துலேருந்து ரொம்ப பசுமையான ஏரியா. இந்த ஏரியா மட்டும் எப்போதுமே செழிப்பாக இருக்கும். ஏன்னா இதில் மேம்பட்டம் கிணறும் வந்து தண்ணி எப்போதுமே வற்றாது. கீழ்மட்டம் போர்வெல்லும் வந்து ஆழ்துளை கிணறுக்கும் தண்ணி வற்றாது. ரொம்ப பசுமையான ஏரியா. ஏன்னா காலேஜ் போகலாம் இதில் தான், இங்கே உள்ளதில் தான் வந்து குளிக்கிறது போகிறது, அது பள்ளிக்கூடம் போகும்போதெல்லாம் அதை வச்சு சொல்கிறேன். இங்கே தங்கியிருந்தேன் பெரியமோட்டில். சூப்பரான ஏரியா சார், நல்லா பசுமையான ஏரியா. தென்னை மரம்லாம் நல்லா காய்க்கும். இங்கே பாருங்கள் பைப்பு தெரியுது. இங்கே பாருங்கள் நேராக ஒரு வரப்பு மாதிரி தெரியுதுங்களா. இந்த பக்கம் எல்லு அரிச்சிருக்கு, வடக்கு எல்ல இது தான். இதில் ஒரு ரெண்டு தென்னை மரம் இருக்கும் சார். இந்த மரம் ஒன்று, அடுத்த மரம் ஒன்று. இந்த ரெண்டு தென்னை மரம் ரோடு பேஸு ஒரு 50-60 அடி வரும். தார் ரோடு பேஸில் இடம் சரியாக 1 ஏக்கர் தான், 1 ஏக்கர் தான் கொடுக்குற இடம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, இல்லை தான் என்ன ஒரு 60 அடி அவ்வளோதான் வரும். இப்படியே போய் ஒரு 50-60 அடியில் மறுபடி கொஞ்சம் விரிஞ்சிக்கும் இடம், கொஞ்சம் பெருசாகி அங்கே பாருங்கள் முட்டை கா இப்போ பச்சை தட்டி போகிறீங்களா, முட்டை கா அது மாதிரி. அது ஒரு கிணறு இருக்கிற இடம்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த லாஸ்ட்டு. நான் போயிட்டு இருக்க வரப்பு வந்து விரிஞ்சிக்கும். இந்த வரப்பு காட்டுறேன் பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் பெருசாகிக்கும். கரெக்டாக 1 ஏக்கர் தான். மொத்தம் அண்ணன் தம்பி 3 பேர் பாவகத்தில் ஒருத்தர் பாவகம் தர்றாரு. இந்த எள்ளு அறுத்து வச்சுருக்காரு பாருங்கள். இந்த இடத்துல வந்து விரிஞ்சிடும் சார் பார்த்தீங்களா. அங்கே அந்த பச்சை இருக்குது பார்த்தீங்களா, பச்சைக்கு இங்கிட்டு உள்ள இடம். அப்படியே போய் அந்த லாஸ்ட்டு அந்த இது தான், அந்த பத்தையா தெரியுது அது. அப்படியே அப்படியே நேராக வரப்பு வரும், ஒரு சின்ன எல் ஷேப், அவ்வளோதான். எல்லா சாகுபடி மண்ணில் இப்போ நான் காட்டுறது வந்து சோளம், அந்த பக்கம் காட்டுறது கரும்பு, பெருசு பண்ணாமல் காட்டுறேன். இந்த பக்கம் நடவு சோளம் பெருசு பண்ணி காட்டுறேன். எது பண்ணாலும் விளையும் சார் இந்த மாதிரி மண். இது நீங்கள் 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கலாம் சார். உங்கள் ஈவு தண்ணியை வந்து 3 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டுக்கலாம், வந்து விவசாயம் பண்ணலாம். ஏன்னா அவருடைய பாவகத்தில் தான் கொடுக்குறாரு. 3 பேருக்கும் 1 நாளைக்கு, இப்போ இன்றைக்கி திங்கக்கிழமை ஒருத்தர் விட்டாருன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு பகல் ஒருத்தர், புதன்கிழமை நைட்டு பகல் ஒருத்தர். அது மாதிரி உங்களுக்கான ஈவு தண்ணியே நீங்கள் வந்து பாய்ச்சிக்கலாம், விவசாயம் பண்ணலாம். சரியாக 1 ஏக்கர் தான் ரோடு மேலே இருக்குது சார். வீரடிப்பட்டி வட்டம் சார், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டி தாலுக்கா. சப்ரிசிஸ்டனும் வீடு இது கந்தரோட்டை தான் வரும் சார். பதிவில்லாத அலுவலகம் தார் ரோடு பேஸ் சார். இடம் தண்ணியோடு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, வந்தவொடனே விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால 1 ஏக்கரை வந்து அவங்க வந்து 21 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க சார். நகரசபை தான், நேருக்கு நேராக பேசிக்கலாம் சார். இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுன்னா பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து பஸ்ஸே இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து 60 கிலோமீட்டர் வந்து கட் ஆகி பஸ் ஒரு 4 பஸ் வருது டவுன் வண்டி. அந்த மாதிரி பஸ்ஸும் இருக்குது. தஞ்சாவூர்லேருந்து இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 27-30 கிலோமீட்டர். கந்தரோட்டை பட்டம் ரோட்லேருந்துட்டு வந்து எல்லாம் 2 கிலோமீட்டர். அரசு பாலிடெக்னிக் காலேஜ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர். அந்த காலேஜ் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா அந்த கட்டடம், தெரியுதுங்களா? அதுதான் அரசு பாலிடெக்னிக் காலேஜ். அது வந்து பட்டுக்கோட்டை ரோட்டில் இருக்குது, கந்தரோட்டை டு பட்டுக்கோட்டை ரோட்டில். அதுலேருந்து இப்போ நான் இப்போ வந்து காடு காட்டுறல, இதுக்கு நேராக தான் தார் ரோடு வரும். தார் ரோடு அதுக்கு நேராக இங்கேருந்து வந்தால் ஒரு 2 கிலோமீட்டர். 3-4 வழியிலேருந்து வரலாம் சார். காஞ்சிக்கோட்டை போய் பகுதியில் வந்த கூட அது மோகனூர் பெரிய கோட்டை இதில் இல்லை வந்து வரலாம். அந்த காஞ்சிக்கோட்டை டு கரம்புக்குடி ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-4 கிலோமீட்டர் வரும். 3-4 நாளில் வரலாம் சார். 1 ஏக்கரு 21 லட்சரூபா கோட் பண்ணுறாங்க. தண்ணி விட்டுக்கலாம், 3 நாளைக்கு ஒரு தண்ணி. எந்த விஷயம் பண்ணாலும் 3 நாளைக்கு ஒரு தண்ணிங்கிறது ரொம்ப நெருக்கமான தண்ணி தான். பைக் இருக்கிறவங்க டிஸ்கஷன் கால் பண்ணுங்கள் சார். ஓகே, தேங்க்ஸ்.